Next, fourth one. What rational expression should be subtracted from this one? அதாவது கொடுத்துருக்க இந்த எக்ஸ்பிரஷனோட எதை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு இது கிடைக்கும், இந்த இது கிடைக்கும் அப்படின்னு தான் க்வெஷ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ சப்ராக்டட் ஃப்ரம்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்மாக வரணும். ஸோ இதை போட்டு மைனஸ் கியூ ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரியாது ஈக்குவல் டு திஸ் ஒன். ஸோ இந்த டேர்மை இங்கேயும் இந்த டேர்மை இங்கேயும் கொண்டு வரோம். அப்போது கியூ ஆஃப் எக்ஸ் பாசிட்டிவ் கிடைச்சிரும் ஈக்குவல் டு இந்த டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் எயிட் பை எக்ஸ் கியூ பிளஸ் எயிட்னு இருக்கு. ஸோ இந்த டேர்ம் இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும், மைனஸ் த்ரீ பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர்னு இருக்கு. ஸோ இப்போ இது எல்சிஎம் எடுக்கும், எக்ஸ் கியூ பிளஸ் எயிட்னு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணி இது பண்ண வேணாம், ஏன்னா நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக இதில் காமன் டேர்ம்ஸ் இருக்காது, ஏன்னா இது க்யூபில் இருக்குது இது ஸ்கொயரில் இருக்கிறதுனால. ஸோ இதை அப்படியே க்ராஸ் மல்டிப்ளை இப்போ பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் எயிட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ ஆஃப் எக்ஸ் க்யூப் பிளஸ் எயிட்னு இருக்கும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸை இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு எக்ஸ் பவர் ஃபோர் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் க்யூப் பிளஸ் எயிட் எக்ஸ் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரால் பண்ணது, நெக்ஸ்ட்டு மைனஸ் டூ எக்ஸால் பண்ணுறோம். ஸோ மைனஸ் டூ எக்ஸ் க்யூப் மைனஸ் டுவெல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபோரால் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் அதுக்கப்புறம் ப்ளஸ் தேர்ட்டி டூன் இருக்குது. நெக்ஸ்ட் அந்த மைனஸ் த்ரீ ஆஃப் எக்ஸ் க்யூப் மைனஸ் எயிட்டுன்ற டேர்மும் அப்படியே இருக்கட்டும். ஸோ டிவைடட் பை எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எயிட் ஆஃப் எயிட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்ன்றது. ஓகே, இப்போ இந்த இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியும், கேன்சல் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். ஸோ எக்ஸ் பவர் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் ஃபோர் அண்ட் க்யூப் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அவ்வளோதான். ஸோ சிக்ஸ் மைனஸ் டூ, சிக்ஸ் மைனஸ் டூ வந்து ப்ளஸ் ஃபோர். ஸோ ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் க்யூபு. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எயிட்டு மைனஸ் டுவெல் ப்ளஸ் ஃபோர் இருக்குது. ஸோ டுவெல் மைனஸ் டுவெல்னு கிடைக்கும், ஜீரோ ஆகிடும், எக்ஸ் ஸ்கொயர் வராது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் டேர்ம், இங்கே சிக்ஸ்டீன் அண்ட் இங்கே டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது. அப்போது ப்ளஸ் எயிட் எக்ஸ்ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் தேர்ட்டி டூ மட்டும்தான் இருக்குது, தேர்ட்டி டூ மைனஸ் த்ரீ ஆஃப் எக்ஸ் க்யூப் மைனஸ் எயிட் டிவைடட் பை எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எயிட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். ஓகே, ஸோ இப்போ இதிலேருந்து காமனாக எக்ஸ் க்யூபை வெளியெடுத்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஃபோருன்னு கிடைக்கும். அண்ட் இதுலேருந்து எயிட்டை காமனாக எடுத்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஃபோருன்னு இருக்குது மைனஸ் த்ரீ ஆஃப் எக்ஸ் க்யூப் மைனஸ் எயிட் டிவைடட் பை எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எயிட். அந்த டேர்ம்ஸை கீழே அப்படியே எழுதிடும் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் ஃபோரை காமனாக எடுக்கிறோம். ஸோ எக்ஸ் பவர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோரை காமனாக எடுக்கிறோம். அப்போ காமனாக எடுக்கும்போது ரிமைனிங் என்ன, எக்ஸ் க்யூபும் ப்ளஸ் எயிட் இருக்குது. ஸோ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எயிட் அப்போ மைனஸ் அந்த டேர்ம் அப்படியே எழுதிடலாம், எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எயிட். ஸோ டிவைடட் பை எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எயிட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்ன்றது. ஸோ இங்கே எக்ஸ் க்யூப் எயிட்டு எக்ஸ் க்யூப் எயிட்டுன்றது. ஸோ அதை இப்போ காமனாக எடுக்கிறோம், எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எயிட்டுன்னு காமனாக எடுத்தோம்னா நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அண்ட் இந்த மைனஸ் த்ரீ. ஸோ டிவைடட் பை எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எயிட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னு இருக்கும். ஸோ இது பண்ணோன்னா எக்ஸ் மைன் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு வரும். ஸோ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எயிட் இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்னு இருக்கா, ஸோ ஃபோர்னு இருக்கதான் ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். அதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாதனால அதை கடைசி வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். ஸோ இந்த க்யூப் இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். ஸோ ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஒன் பை ஏ மைனஸ் பி மைனஸ் டூ பி பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணேன் சரிங்களா. ஸோ நம்ம ஒவ்வொரு வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணால் ரொம்ப
டைம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கடைசியாக வர ஆன்சரில் வந்து ஏ அண்ட் பியை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ 1/a-b-2b/a-b and a+b சொல்லி அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். இப்போ இதை எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ ஏ மைனஸ் பி அண்ட் ஏ ப்ளஸ் பின்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் பி மட்டும் இல்லை, ஸோ ஏ ப்ளஸ் பி அண்ட் மைனஸ் 2b இருக்குது. ரிமைனிங் பார்த்திங்கன்னா இந்த பி அண்ட் மைனஸ் 2b கேன் மைனஸ் ஆகிடும். ஸோ ஏ மைனஸ் பி பை ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு கிடைக்கும். ஸோ இந்த மைனஸ் பி இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ 1/a+b, அப்போ 1/a+b இருக்கா. இந்த இடத்துல வந்து இப்போது வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஏ அண்ட் பிக்கானது. ஸோ 1/a வேல்யூனா 2x+1/2x-1 + 2x-1/2x+1 இருக்குது. ஸோ இதை எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ 1 அப்படியே இருக்கட்டும். இந்த கீழே இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ 2x-1 × 2x+1 எல்சிஎம் எடுத்திருக்கோம். இப்போ ரிமைனிங் இல்லாதது +1 டேர்மு. ஸோ அதை மேலே மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே +1 அகைன் இன்னொரு தடவை +1 வரும். ஸோ 2x+1 2x-1 கிடைக்கும். ஸோ ஈக்குவல் டு 1/a+b² இருக்கா. ஸோ அந்த ஃபார்மில் இப்போ இதை எழுதலாம். ஸோ 4x² + 4x+1 அண்ட் அகைன் +4x² + 4x+1 சாரி, இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதுனால -4x வரும். ஸோ -4x+1 ÷ 2x-1 and 2x+1 இருக்கு. ஸோ இப்போ இதில் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். ஸோ 1/4+4 8x² இந்த 4x இந்த இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்புறம் +2 மட்டும் இருக்கும். அண்ட் இந்த டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலாம். இந்த ரெண்டு டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 4x² - 2x + 2x+1 கிடைக்கும். அப்போ இது இது கேன்சல் ஆகிடும். அப்போ டிவைடட் பை 1/8x² + 2/4x² + 1 இருக்கும். ஸோ இது 1/2 இருக்கனால இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிடலாம். இப்போ 4x² + 1/ இதுலேருந்து 2 காமனாக எடுத்தோம்னா 4x² + 1. இங்கே இதை மல்டிப்ளை பண்ணும்போது -1 கிடைக்கும் நமக்கு. ஸோ -1 4x² இங்கே 4x² - 1 அண்ட் இந்த டேர்ம்லேருந்து 2 வெளியே எடுத்தோம்னா 4x² + 1 கிடைக்கும். ஸோ ஈக்குவல் டு ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே இது எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதோட இதோட ஆன்சர் முடிஞ்சிடுச்சு.